ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன புடப்புறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே இந்த ஊட்டியை விட்டு சென்னைக்கு கிளம்புறதுக்கு எல்லாருமே இந்த காவேரி வீட்டில் ரெடி ஆகிட்டாங்க. எல்லோரும் வந்து வேனில் ஏறிட்டாங்க. அப்புறம் கடைசியாக வந்து காவேரி சொல்கிறாங்க, அந்த நில விஷயமா வந்து ஒரே ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம வந்து வண்டியிலே போயிடலாம்னு சொல்லிட்டு நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஆனால் அதை நமக்கு வந்து காட்டலை, சஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் நேரம் வந்து இங்கே வந்து வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நிவின் எல்லாருமே இந்த நிவினுக்கு இடத்துல வந்து இறங்குறாங்க. நிவின் வந்து தாலி கட்ட போகிறான். இன்றைக்கி என்ன காட்ட போகிறாங்கன்னா, நிவின் வந்து தாலி கட்டுறதுக்கு போகிறான். அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து வந்துடுறாங்க. போலீஸே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கையில் எல்லா ஆதாரமும் இருக்குது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு கத்துறாங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பசுபதி அப்படியே மிரண்டு போயிட்டாரு. எந்த ஆதாரமும் இல்லை அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாரு. இதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிவின் வந்து தாலி கட்டலை, கல்யாணம் நின்று போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தாலி கட்டலை, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன செய்யறது அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிவினோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஜெயிலுக்கு போய் சரியில்லை. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நிலத்துக்கு உண்டான பணத்தை வந்து கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. சரி, உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சுமூகமாக போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நிலத்தினுடைய பணத்தை வந்து கொடுத்துட்றாரு. அந்த பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காவேரி வந்து போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிவின் வந்து கழுத்தில் தாலி கட்டலை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்தில் தாலி கட்ட பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி வச்சுருக்காங்க. ஏற்கனவே காவேரி வந்து சொன்னாங்க, நீ மிரட்டினேன் நிச்சயம் பண்ணேன், மிரட்டினேன், நாளைக்கு தாலி கட்ட மாட்டேன் என்ன நிச்சயம் சொன்னாலும் அதே மாதிரி இப்போ தாலியும் கட்ட போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இருக்கவே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க இவங்க அப்படின்னு தெரியலை. தாலி கட்டி வச்சு இப்போ தாலி வந்து எப்படி கட்டப்படுறாரு. இதுக்கப்புறம் வந்து புறப்பட்டு எல்லாருமே வந்து வேனில் ஏறி ஊருக்கு போகிறாங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து காவேரி நினைச்ச மாதிரி அவங்களுக்கு பணம் கிடச்சிருச்சு. ஆனால் வந்து நிவின் கிடைப்பாரா அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா வீட்டில் குடும்பத்தில் எல்லாருமே வந்து சொன்னாங்க, ராகவி தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ராகவியை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து காவேரி கருத்தில் அவர் தாலியை கட்டிடுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க கம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.